வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது கிராமத்து நாட்டு வைத்தியத்துல மூட்டு வலி மூட்டி வைக்கிறதுக்கு ஒரு வைத்தியம் சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் கஸ்தூரி மஞ்சள், கடுகு, பச்சை கற்பூரம், கட்டி சாம்பிராணி. இப்ப பார்க்க போலாமா? ரெண்டு துண்டு கஸ்தூரி மஞ்சள், ரெண்டு துண்டு சாம்பிராணி கட்டி சாம்பிராணி, கடுகு இவ்வளோதான் போடணும். ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரிக்க அது மூணையும் இப்போ அரைச்சிட்டு வரேன். நான் இப்போ வந்து இதை நல்லா அப்படி தட்டிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு பற்றியெல்லாம் அரைச்சிருச்சு. இப்போ வந்து இது சாம்பிராணியும் கடுகையும் ஒன்று அதிலே போட்டு அரைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிடணும். அப்போ தான் காய்ச்சக்குள்ள ஒட்டும் நல்லா. நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ வலிக்க போகிறேன். கழுவி இந்த அம்மி நல்லா கழுவிக்கணும். இதில் ஒட்டி இருக்கு பாருங்க. இதோட அப்படியே வலிச்சிடணும். இப்போ அப்படியே அதை வலிச்சு எடுக்கிறேன். இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு கழிக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவுக்குள்ள இருக்கணும். இதை இதில் ஊற்றிடுறேன். வந்து அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு எப்படியே திண்டி விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரிக்க இல்லை கொஞ்சம் கட்டியாக வரணும். இந்த மாதிரிக்க நல்லா கொஞ்சம் வெந்துடணும். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அது வந்து காலில் போடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் தான் இந்த பச்சை கற்பூரத்தை போடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பச்சை கற்பூரம் இவ்வளவு போட்டால் போதும். போட்டு அதில் அப்படியே கலக்கிக்கணும். அதிலே கரைஞ்சிரும், இந்த சூட்டிலே கரைஞ்சிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். அப்படிங்களா, கற்பூரம் கரைஞ்சிருச்சு நல்லா. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த மாதிரி பதமாக இருக்கணும். அப்போ தான் போடுறதுக்கு நல்லாயிருக்கும்.
இதை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ முழங்கால்ல போட்டுக்க வேண்டியதுதான். இதோட பயனை நான் சொல்கிறேன். முழங்கால் வலி, முழங்கால் வீக்கம், செத பிறண்டுருக்கிறது, ரெண்டு முட்டியே கீழே உக்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. அந்த வலியை உடனே இது வந்து குணப்படுத்தும். நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா இதே மாதிரி செஞ்சு நைட்டில் நல்லா சுடுதண்ணி வச்சு காலை கழுவிட்டு இந்த மாதிரி 10 போட்டிங்கனாக்கா 10 போட்டுட்டு காலையில் வரைக்கும் நல்லா அதுவாடுன்னு காயட்டும். காலையில் சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டிங்கன்னா அப்படியே சொடக்கெடுத்த மாதிரி இருக்கும். இந்த முட்டி வலிக்கு அருமையான மருந்தை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சொன்னது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் முட்டி வலிக்கு எப்படிங்கிற ஒரு வைத்தியத்தை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.